சொல் என்றால் என்ன? தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். சில எழுத்துக்கள் தனித்து நின்று அப்படின்னா ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தருது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு பேர். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னா, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியை பற்றி நான் அதில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும் அப்படின்னா என்ன? ஒரு எழுத்து இருக்குது, அந்த எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். தனித்து நின்று ஒரு பொருளை வந்து குறிக்குது அப்படிங்கிறதான் அதோடைய அர்த்தம். சரி, இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம்? உங்களுக்கே தெரியும், வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கோம், என்னது ஈ சுற்றிக்கிட்டு இருக்கு. ஈ அப்படின்னா என்னன்னு தெரியும், பாரு ஈ முக்கியது பாரு அப்படிம்பாங்கல்ல, ஈ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரு உயிரினம் ஈ அப்படிங்கிறது. அடுத்தது என்ன சொல்லுவோம்? பூவை சொல்லுவோம், தலையில் சூடும் பூவை சொல்லுவோம், மலரை வந்து சொல்லுவோம், பூ அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு தெரியும். அடுத்தது மை அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், கண்மையை சொல்லலாம், பேனாமையை சொல்லலாம், சரிங்களா? அப்புறம் அந்த வண்டிக்கு போடுற மை இருக்கும் இல்லைங்களா, மாட்டு வண்டிக்கு போடுற மை, அதை கூட மையின்னு தான் சொல்லுவோம், சரிங்களா? அப்போது இந்த எழுத்துக்கள்லாம் தனித்து நின்று பொருள் தருது. ஈங்கிறத ஒரு எழுத்து, அந்த ஈன்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஈயை காமிக்கிறோமா, அதான் ஈ அப்படிங்கிறது தனித்து நின்று பொருள் தருது. பூ அப்படின்னு என்ன? மலரை வந்து குறிக்குது, தனித்து நின்று பொருள் தருது. மை அப்படிங்கிறது கண்மையை குறிக்குது, பேனாமையை குறிக்குது, சரிங்களா? இது மாதிரி மை அப்படிங்கிறது தனித்து நின்று பொருள் தருது. அதுதான் தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். இந்த எழுத்துக்கள்லாம் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள் மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது அப்படிங்கிறத நான் அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் அப்படின்னா என்ன? இப்போது ஒரு எழுத்துன்னு சொன்னேன், இ அப்படின்னா பொருள் தருது, பூ அப்படின்னா பொருள் தருது, மை அப்படின்னா பொருள் தருது. ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்து அப்படின்னா என்ன? இப்போது மா நா இம் அப்படி இருக்குது, மனம் மூன்று எழுத்து தொடர்ந்து வருது, அப்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்து வருது. மா நா இம் எதை குறிக்குது? நம்மளுடைய மனதை குறிக்கும், இல்லை மலருடைய வாசனை இருக்குது இல்லைங்களா, வாசனையை வந்து குறிக்கும். அப்புறம் இங்கே எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கல்லுனாலும் பொருள் தருது. ஒரு எழுத்துக்கு மேலே இருக்குது இல்லைங்களா, ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்து கா இல். அடுத்தது கடல் இருக்குது, கா டா இல், மூன்று எழுத்து வருது, பொருள் தருதா? தா இங் காயம் பொருள் தருதா? அதுக்கப்புறம் என்ன, சா இ கா ராயம் பொருள் தருதுங்களா? அதான் தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இந்த மாதிரி பொருள் தர்றதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சொல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈ பூ மை கல் கடல் தங்கம், அதாவது ஒரு எழுத்து ஃபஸ்ட்டு மூணு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, ஈ பூ மை அப்படின்னு ஒரு எழுத்துக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கு கா இல் சொல்லியிருக்காங்க, அடுத்தது கடல் சொல்லியிருக்காங்க, அடுத்தது நான்கு எழுத்து வந்திருக்குது தங்கம். எல்லாத்துக்குமே பொருள் வருது இல்லைங்களா, இதுதான் சொல் எனப்படும். இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வகைப்படும்னா நான்கு வகைப்படும். என்னென்ன அந்த நான்கு வகைனா, பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், சரிங்களா? சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண அடிப்படையில் நான்கு வகைப்படும். அது என்னென்னா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதுதான் சொல். பெயர் சொல் என்றால் என்ன? பெயர் சொல் அப்படின்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். அதாவது ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். அதாவது அந்த ஒன்றன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு செயலாக இருக்கலாம், இல்லை ஒருவருடைய பெயராக கூட இருக்கலாம், அதுதான் அந்த பெயர் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதி அப்படின்னா பாரதி அப்படின்னு கூப்பிட்டோன்னு ஒருத்தர் பார்க்குறாரு இல்லைங்களா, அப்போது பாரதியார் அப்படின்னு பெயர் இருக்குது, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அடுத்தது பள்ளி அப்படின்னா என்ன, தினமும் காலையில் எழுந்திரிச்சு நம்ம கிளம்பி எங்கே போவோம், பள்ளிக்கு போவோம். அப்போ அது என்னென்னா பள்ளி அப்படின்னு அந்த இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு நிறுவனம், பள்ளி, கல்லூரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அடுத்தது காலை, சூரியன் விடிஞ்சப்போ என்ன சொல்லுவோம், காலை அப்படின்னு சொல்லுவோம், காலையில் வந்து பார்த்திங்கன்னா காலை அப்படின்னு சொல்லுவோம், அதை குறிக்கிறோம் காலை, அது ஒரு பெயர் சொல். கண், நம்ம உடல் உறுப்புகளில் ஒரு உறுப்பு கண், நம்ம அதை என்ன சொல்லுவோம், அது கண்ணுன்னு தான் சொல்லுவோம், நம்ம முகத்தில் நம்ம பார்க்குறோம் அதுக்கு பேர் கண் அப்படின்னு சொல்கிறோம், அது பெயர் சொல். அடுத்தது நன்மை, நன்மை தீமை, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறோம். முன்னையே சொன்னேன் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் அப்படின்னா என்ன, அது செயலாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம், உயிரற்ற பொருளாக இருக்கலாம், அந்த பெயரை குறிச்சா, அதை குறித்து சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா பெயர் சொல். நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த செயல் செஞ்சுருக்காங்க, நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்க, நன்மை, கெட்ட விஷயம் செஞ்சால் அது தீமை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்க, அப்போது அது பெயர் சொல். ஓடுதல்,
பாடுதல், நடத்தல், நின்றல், உட்காருதல், சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல், சரிங்களா? ஏன்னா ஓடுறாம்பார் அப்படின்னு சொல்கிறாங்களா, ஓடுதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் சொல், அவன் ஓடுறதை வந்து அப்படி தான் சொல்லி ஆகணும், அப்படி தான் பெயர் சொல். இப்போ என் பேர் என்ன, முத்துக்குமார். என்னை கூப்பிட்றாங்க ஒரு கூட்டத்தில், முத்துக்குமார் அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன், நான் திரும்பி பார்ப்பேன், சரிங்களா? அப்போ அது பெயர் சொல், முத்துக்குமார் அப்படிங்கிறதே பெயர் சொல். நான் திரும்பி பார்க்குறேன் இல்லைங்களா, கூப்பிட்ட உடனே அப்போ என்னை குறிக்கிறாங்க அப்படின்னா அது பெயர் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். வீட்டில் நீங்கள் சோஃபா செட்டு போட்டிருக்கீங்க, உறவினர்கள் வீட்டுக்கு வராங்க, சோஃபாவில் உட்காருங்க அப்படின்னு உடனே கரெக்டாக அவங்க போய் சோஃபாவில் உட்காருங்கிறாங்க இல்லையா, அப்போ அதுக்கு பேர் என்ன, சோஃபா, அதுக்கு பேர் சோஃபா, அதான் பெயர் சொல், சரிங்களா? அப்போ சோஃபாவில் போய் உட்காராங்க, அது பெயர் சொல். நாற்காலியில் அமருங்க, பாயில் அமருங்க, பாய் அப்படிங்கிறது பெயர் சொல். இந்த மாதிரி ஒன்றன் பெயரை வந்து குறிப்பிட்டு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல். எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் சொன்ன எல்லா எடுத்துக்காட்டையுமே நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு பெயரை கூட எழுதலாம். பாருங்கள், பெயர் பாரதின்னு எழுதியிருக்காங்க, உங்கள் பேர் என்னவோ உங்கள் பேரை கூட எடுத்துக்காட்டாக நீங்கள் எழுதலாம் பெயர் சொல்லுக்கு. பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல், இதெல்லாமே பெயர் சொல். பெயர் சொல்னா என்ன, ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும், சரிங்களா? இதுதான் பெயர் சொல். வினைச்சொல் என்றால் என்ன? இதில் முதல்ல நம்ம வினைச்சொல்ல வினை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவன் செஞ்ச வினை தான் இப்படி வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவன் செய்த வினை அப்படின்னு சொல்கிறாங்கள, செஞ்ச வினை, செய்த வினைன்னு சொல்கிறாங்கள, செய்தன்னு சொல்கிறாங்க, வினை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ரெண்டு வெவ்வேறாக போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம், கிடையாது, ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட் கதவை திறந்து உள்ளவாம்பாங்க, கேட் அப்படி அப்படிங்கிறது இங்கிலீஷு, கதவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ். கேட் கதவு அப்படின்னு என்ன, ஒன்று கேட்டை திறந்து உள்ளவான்னு சொல்லணும், இல்லை கதவை திறந்து உள்ளவா அப்படின்னு சொல்லணும், அது என்ன கேட் கதவு அப்படிங்கிறது, ரெண்டுமே ஒரே சொல் தான். இது நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா குழப்பிக்கிறோம். செய்த வினை, அவன் செஞ்ச வினை அப்படின்னு என்ன, செஞ்சங்கிறதுனாலும் வினைனாலும் ஒன்று தான். வினை அப்படிங்கிறது இலக்கிய வகையில் சொல்லுவோம், செஞ்ச அப்படிங்கிறது நம்ம பேச்சு வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். அதான் அதில் சொல்லியிருக்காங்க, வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள்னு முதல்ல கொடுத்துட்டாங்க. பாருங்கள், வினை சொல்ல வினை அப்படின்னா என்னென்னா, வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள், செயலை குறிக்கும் சொல் தான் வினை சொல் எனப்படும். வினையை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும் அப்படின்னு நீங்கள் சில இடங்களில் படிச்சிருப்பீங்க. வினைனா என்னென்னா செயல், அப்போ செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும். அப்போது செயல் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இது இதெல்லாம் செயல். இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல் தான். பாடம் நடத்துறது ஒரு செயல், ஓடுறது ஒரு செயல், நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செயல். ஏன் நிற்கிறது, நின்றுக்கிட்டு இருக்காங்க, உட்காந்துருந்தவங்க எந்திரிச்சு நிற்கிறாங்க, திரும்பி உட்காடுறாங்க, நடக்கிறாங்க, பாடுறாங்க, ஓடுறாங்க, குதிக்கிறாங்க, சரிங்களா? இதெல்லாமே செயல் தான். கூப்பிட்டா இங்கே வராங்க, அங்கே போனால் போகிறாங்க, நீ போய் இந்த வேலையை செய்யினா செய்கிறாங்க, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல். அப்போது செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், வா, போ, எழுது, விளையாடு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல் தானே. நீங்கள் கூட சொல்லலாம், இங்கேயே உன் கையை தூக்கு அப்படின்னு சொன்னால் டக்குனு மேலே கை தூக்குறாங்க, அது ஒரு செயல் தானே. சும்மா உட்காந்துருந்தாலும் நீங்கள் ஒரு வேலையை சொன்ன உடனே டக்குன்னு வந்து செய்கிறாங்க, இங்கே பாருன்னா கண்ணை திருப்பி பார்க்குறாங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல் தான். கீழே பாருன்னா கீழே பார்க்குறாங்க, மேலே பார்க்குறேன் மேலே பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செயல், செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும். இதுக்கு எடுத்துக்காட்டு தான் வா, போ, எழுது, விளையாடு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வினை சொல், செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும். செயல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு என்ன வேணால் எடுத்துக்காட்டு எழுதிக்கலாம். செயலை வந்து குறிக்கிறது, ஓடுது, உட்காருது, தாவுது, படுக்குது, இது மாதிரி அக்ரிணை உயிரினங்களை வச்சு கூட நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டை நீங்கள் எழுதிக்கலாம். வா, போ, எழுது, விளையாடு, ஒரு செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும். இதுதான் வினை சொல். இடைச்சொல் என்றால் என்ன? இடைச்சொல் அப்படின்னா என்ன, பேர்லேயே இருக்குது பார்த்தீங்கன்னா இடை அப்படின்னு இருக்குது. இடை அப்படின்னா என்ன, ரெண்டு பொருள் இருக்குது, அந்த ரெண்டு பொருளுக்கு இடையில அப்படின்னு சொல்லுவோம். இடைன்னா என்ன, நீ என்ன ரெண்டு பேத்துக்கு இடையில வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போது இந்த சொல் வந்து பார்த்தீங்கன்னா இடையில் வரும் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இடையில் வரும், எப்படி இடையில் வரும், பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும்னு சொல்கிறாங்க. பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வர்ற சொல் தான் இந்த இடைச்சொல். இது தனித்து இயங்காது, இந்த இடைச்சொல் வந்து பார்த்திங்கன்னா தனித்து இயங்காது. இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இடைச்சொல் எதுன்னு, உம், கு, ஐ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடைச்சொல். இந்த இடைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா தனித்து இயங்காது. எப்படி இயங்குமா, இரண்டிற்கும் இடையில் வந்து தான் இயங்கும் அப்படிங்கிறத இடைச்சொல், இடைன்னே கொடுத்துருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், தந்தையும் தாயும், சரிங்களா? தந்தை இருக்காங்க, தாய் இருக்காங்க, ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து சொல்லணும், எங்கள் அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு சொல்லுவீங்க. உம் அப்படின்னு வருது இல்லையா, அப்பாவும் அம்மாவும் தந்தையும் தாயும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது யாருக்கு, என் தம்பிக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, இது யாருக்கு, தம்பிக்கு. ஐக்கு பாருங்கள், திருக்குறள் இருக்குது, இந்த திருக்குறளை, இந்த திருக்குறள் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறள் எல்லாத்தையும் படிச்சிட்டிங்களா அப்படின்னு ஆசிரியர் கேட்பார் இல்லைங்களா, திருக்குறளை எல்லாருமே படிச்சிட்டிங்களா, அந்த சேர்க்கிறது, சரிங்களா? திருக்குறள் அப்படிங்கிறது தனியாக இருக்குது, அதை சேர்த்து சொல்லணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் தான் இந்த இடைச்சொல்.
திருக்குறள் அப்படிங்கிறது குறளை வந்து குறிக்குது. தம்பி அப்படிங்கிறது, தம்பி இங்கே வா அவரை குறிக்குது இல்லைங்களா, பெயர் சொல்ல குறிக்குது இல்லைங்களா. தந்தையும் தாயும் பெயர் சொல்ல வச்சு சொல்லியிருக்காங்க. தந்தையும் தாயும், அப்பா அம்மா, அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு வருது இல்லை, ரெண்டு பேரை வந்து பார்த்திங்கன்னா சேர்க்குது, அதுதான் இடைச்சொல். இரண்டிற்கும் இடையில் வருவது தான் இடைச்சொல். இப்போது இது யாருக்கு அப்படின்னு கேட்குறாங்க, தம்பிக்கு சேர்த்து சொல்லுறீங்களா, தம்பிக்கு திருக்குறளை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயர் சொல், அதை வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளை எல்லாரும் படிச்சிட்டிங்களா, திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் படிச்சிட்டிங்களா அப்படின்னு சேர்த்து சொல்கிறதுனால திருக்குறளை அப்படின்னு சொல்கிறாங்க. சேர்த்து சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைச்சொல்லை வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம், இடையில வந்து உபயோகப்படுத்துகிறோம். எப்படி தந்தையும் தாயும் சேர்க்கிறோம், யாருக்கு தம்பிக்கு, என் தம்பிக்கு அப்படின்னு சேர்க்கிறோம் இல்லைங்களா, அதை சொல்கிறாங்க. திருக்குறளை, திருக்குறளை எல்லாரும் படிச்சிட்டிங்களா, எல்லாத்துக்குமே சேர்ந்து தான் கேட்குறாங்க திருக்குறளை அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாங்க பொதுவாக. அப்போது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் தான் இந்த இடைச்சொல். இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்து இயங்காது. நீங்கள் உம்முன்னு சொல்லுங்கள், எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்குலாம் ஊ கொட்டு, ஊ ஊ ஊ ஏதாவது மீனிங் இருக்கா, கிடையாது. அவங்க சொல்கிறதுக்கு சரிங்கிறதுக்கு ஊ கொட்டு அப்படிம்பாங்க. கூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தனியாக அர்த்தம் இருக்கா, கிடையாது. ஐக்கு வந்து ஏதாவது தனியாக அர்த்தம் இருக்கா, இல்லை சரிங்களா. இந்த இடைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா தனித்து வந்து பார்த்தீங்கன்னா இயங்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் இந்த இடைச்சொல் அப்படிங்கிறது. தந்தை தாய் அப்படிந்து அது வந்து பார்த்திங்கன்னா பெயர் சொல். இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்குது, சேர்க்கிறதே இந்த இடைச்சொல் தான். தந்தையும் தாயும், தம்பிக்கு திருக்குறளை, ரெண்டு பேர்த்தையும் சேர்க்குறாங்க இல்லையா, அப்பாவும் அம்மாவும். இதை சேர்க்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைச்சொல் பயன்படுது. இந்த இடைச்சொல் வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்து சார்ந்து வரும்னு சொல்கிறாங்கன்னா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வர சொல்லு தான் இந்த இடைச்சொல் ஆகும். இந்த இடைச்சொல் தனித்து இயங்காது. இதை நோட் பண்ணிக்கோங்க. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இடைச்சொல். இந்த இடைச்சொல் வந்து பார்த்திங்கன்னா தனித்து இயங்குமா இயங்காதா அப்படின்னு கேட்டால் தனித்து இயங்காது. எது இதெல்லாம் இடைச்சொல், உம் கூ ஐ அப்படிங்கிறது இடைச்சொல். எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா உம்முக்கு தந்தையும் தாயும், கூக்கு தம்பிக்கு, ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இதுதான் இடைச்சொல். உரிச்சொல் என்றால் என்ன? உரிச்சொல் அப்படின்னா என்னன்னா பெயர் சொல் வினை சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும். பெயர் சொல் அப்படின்னா என்ன? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடமாக இருக்கலாம், இல்லை ஒரு நபராக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயரை வந்து குறிக்குது, அது பெயர் சொல். அடுத்தது வினைச்சொல் அப்படின்னா என்ன? ஒரு செயலை குறிக்கும் சொல் தான் வினைச்சொல். வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். அந்த ஒரு செயல் அப்படின்னா ஓடு, பாடு, குதி, உட்கார், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வினைச்சொல். அப்போது இந்த உரிச்சொல் அப்படின்னு என்னென்னா பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றுடைய தன்மையை மிகுதிப்படுத்த வருவது தான் இந்த உரிச்சொல். எப்படி மிகுதிப்படுத்துதான்? எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மா அப்படின்னு கொடுத்துட்டு மாநகரம்னு கொடுத்துருக்காங்க. நகரம், அது ஒரு நகரம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. நகரமுக்கும் மாநகரம், அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த நகரத்தை வந்து பார்த்திங்கன்னா மிகுதிப்படுத்துது இந்த இடத்துல. நகரம் மாநகரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சொல்லுவாங்கள்ல ஒரு நகரம்னா இவ்வளோ மக்கள் தொகை இருக்குன்னா நகரம்னு சொல்லுவாங்க, மாநகரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிறந்தது, சாலச்சிறந்தது, ரொம்ப சிறந்தது, சாலச்சிறந்தது, ரொம்ப மிகுதிப்படுத்தி சொல்லுவாங்க. அவன் அந்த விஷயத்தில் சிறந்தவன் அப்படி சொல்லுவாங்க. ஒரு சிலர் இல்லை இல்லை அந்த விஷயத்தில் அவன் சாலச்சிறந்தவன் அப்படி சொல்லுவாங்கள்ல, மிகுதிப்படுத்தி சொல்லுவாங்க, ரொம்பவும் மிகவும் சிறப்பானவன் அப்படி சொல்லுவாங்கள்ல. அந்த மிகுதிப்படுத்த சொல்ல வர்றது இந்த சொல் தான் உரிச்சொல் ஆகும். சிறந்தது, சாலச்சிறந்தது, சாலன்னு என்ன ரொம்ப சிறந்தது. அப்புறம் என்ன, நகரம் மாநகரம், மன்னர் மாமன்னர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு நம்ம மாமா மன்னர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, மன்னர்னா மாமன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிறந்ததுனா சாலச்சிறந்தது. அப்போ இந்த உரிச்சொல் எதுக்கு இருக்குது அப்படின்னா இருக்கிற அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக மிகுதிப்படுத்தி உயர்த்தி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது, அதுதான் இந்த உரிச்சொல். உரிச்சொல், உயர்த்தி சொல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உரிச்சொல்னா அப்படின்னு என்ன, உயர்த்தி சொல், அதுதான் உரிச்சொல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா உரிச்சொல்லை, உரிச்சொல்னா உயர்த்தி சொல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நகரம்னு இருக்குது, அதை உயர்த்தி மாநகரம்னு சொல்லுது, சிறந்ததுன்னு சொல்கிறாங்க, அதை உயர்த்தி சாலச்சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அதான் உரிச்சொல்னா என்ன, உயர்த்தி சொல்வது தான் உரிச்சொல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை எதை உயர்த்தி சொல்ல வருதான், பெயர் சொல் வினைச்சொல், இதோடைய தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தி சொல்லுது, சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க, சாலச்சிறந்தது, மிகச்சிறந்தது, உயர்த்தி சொல்கிறது இந்த உரிச்சொல் எனப்படும். இதுதான் உரிச்சொல். பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றுடைய தன்மையை மிகுதிப்படுத்த வருவது இந்த உரிச்சொல். அதாவது இப்போ ஒரு நகரம் அப்படின்னு இருக்குன்னா மாநகரம் உயர்த்தி சொல்கிறாங்க, மன்னர் மாமன்னர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் சிறந்ததுனா சாலச்சிறந்தது, அவர் சாலச்சிறந்தவர், சிறந்தவர் சாலச்சிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்பவும் உயர்த்தி சொல்கிறது தான் இந்த உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உரிச்சொல் எனப்படும்.